இந்த வீடியோவில் டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் சாப்டர்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். அந்த சம் என்ன அப்படின்னா, ஏ அண்ட் பி ட்ராவல் த சேம் டிஸ்டன்ஸ் அட் ஏ ஸ்பீட் ஆஃப் 9 km/h அண்ட் 10 km/h. ஸோ ஏ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க, பின்னு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், ஓகேவா? பட் ஏ வந்து 9 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாரு, பி வந்து 10 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாரு. இஃப் ஏ டேக்ஸ் 36 minutes மோர் தேன் பி, ஸோ ஃபஸ்ட்டு பி ரீச் ஆகிறாரு, பி ரீச் ஆகிட்டு 36 minutes அப்புறம் தான் ஏ ரீச் ஆகிறாரு. அதைத்தான் வந்து இஃப் ஏ டேக்ஸ் 36 minutes மோர் தேன் பி அப்படின்னு சொல்கிறாங்க. த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஈச் இஸ், ஸோ அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த க்வெஸ்சனுக்கு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு நம்ம எப்படி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இதான் வந்து கீ பாயிண்ட். ஸோ இதை வச்சு தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ டைம் 1 டிஃப்ரென்ஸ் டைம் 2, அவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ள டயத்தில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 36 minutes, ஓகேவா? டைமுக்கான ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், ஓகேவா? ஸோ இப்போ டைம் 1, இதை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன், ஏ பர்சன் வச்சுக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் 1 பை ஸ்பீடு 1 எழுதிக்கிட்டேன், அதே மாதிரியே டிஃப்ரென்ஸ் இது. டைம் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா D2 பை S2 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இங்கே 36 அப்படியே இருக்குது, 36 minutes அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்டன்ஸ் வந்து நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், S1க்கு 9 km/h, ஸோ 9 போட்டேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேம் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஸோ எக்ஸ்னே போட்டுக்கிறேன். S2 பார்த்தீங்க அப்படின்னா 10 போட்டேன். ஸோ ஆன்சர்லாம் கிலோமீட்டரில் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மினிட்ஸ் நான் ஆர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன், 36 டிவைடட் பை 60 அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ இது ஆர்ஸாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம கிராஸ் பண்ணலாம்ல, 6 6 are 36, 6 10 are 60, 2 3 are 6, 2 5 are 10, ஓகேவா? ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன், எல்சிஎம் மட்டும் என்ன கிடைக்கும் அப்படின்னா 90 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா? ஸோ 9 10s are 90, இது 10x ஆயிரும். இது பார்த்தீங்க அப்படின்னா 10 9s are 90. ஸோ டிஃப்ரென்ஸ் பண்ணிவிட்டு, டிஃப்ரென்ஸ் போட்டுட்டு 9x எழுதிட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 by 5 இருக்குது. ஸோ x by 90 is equal to 3 by 5, ஓகேவா? இப்போ இதை கிராஸ் பண்ண அப்படின்னா 5 1s are 5, ரிமைனிங் 4, 5 8s are 40. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 18 × 3, ஸோ 54 km அப்படின்னு சொல்லி கிடச்சோம், ஓகேவா? ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஏவும் பியும் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 54 km. ஸோ ஆப்ஷன் பி 54 km இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தால் எதை வச்சு நம்மளால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த டயத்துக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்மளால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுவும் ஒரு மாடல், ஓகேவா? ப்ரீவியஸ் இயரில் TNPSC கேட்ட க்வெஸ்சன் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு மேக்ஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.